மறக்காமட்டோமே அப்பவே மேக்கப் பத்தல ரட்டுக்குடிமி பத்தல ஆர்வம் ஜாஸ்தி டான்ஸ் ஆடுறது பின்னாடி பெரிய பேக் ஸ்டோரியே இருக்கு தெரியுமா, நான் எவ்வளவு அழுது போலாம், என்ன விட்டுருங்க, எனக்கு இதெல்லாம் போட பிடிக்காது அப்படி இப்படி சம்மால அதனால போட்டோகிராஃபரே மறைச்சிட்டேன். என்ன வேலை போவாங்க பின்னாடி போய் சுப்போம் அப்படின்ட்டு அது பின்னாடி வயலா இருக்கும், ஃபுல்லா சூப்பரா இருக்கும். இவரை விட பாவாடதான் நீ சொல்லனால எனக்கு லட்சணமான முடிஞ்சுதான். சின்ன வயசுல சைனீஸ் கண்ணு மூக்கு இல்ல, சப்ப மூக்கு, இப்ப வரைக்கும் மூக்கு இல்ல. மறைக்கிற ஒளிய போற
யாரோ என்ன விட்டுட்டு என்னையோ விட்டுட்டு சாப்பிடுறாங்க அப்படின்னு எக்ஸ்பிரஷன் காட்டா. இது கார்ல போறப்ப நினைக்கிறேன் நல்லா இருக்குல்ல. இது செமையா இருக்கு. இது வந்து நம்ம வந்து ஷாப்பிங்ஸ்லாம் வந்து போகும்போது எப்பவுமே நாங்கள் ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு தான் ஷாப்பிங் போவோம். அதில் ஒரு நாங்கள் செகண்ட் டைம் ஷாப்பிங் போனப்ப எடுத்த ஃபோட்டோ. ஓகே இது இதோ பார்த்தீங்களா கவ்பாய். ஏதாவது ஷாப்ஸ்க்கெலாம் போனோமா கவ்பாய். அப்போ வந்து அவங்க ஹேட்லாம் நிறையா இருந்தது. சும்மா வாங்குற மாதிரி போனோம். அந்த அங்கிள் போட்டு பாருங்க சார் நாங்க அதை வச்சு ஒரு போட்டோ எடுத்துட்டோம். அவ்வளவுதான். செமையா இருக்கு. டிரெஸ்க்கு சூட்டபிள் செமையா இருக்கு. யூகேஜி செமையா இருக்கு. ஃப்ராக்கு பட்டர்ஃப்ளை. இது மதுவோட ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எக்ஸ்ட்ரா கரிகுலர் ஆக்டிவிட்டீஸ்ல வரும். பல்லேல கா டான்ஸ் யாரோ மிதிச்சிட்டு இருக்கிற மாதிரியே இருக்கும். ஆனா அவன் மிதிக்கல, அது வந்து அவன் ஜம்ப் பண்ணி இருக்கா. அதனால இதுல இன்னொன்னு என்னன்னா வந்துட்டு இவளோட பேண்ட் வந்து ரொம்ப லூஸா இருந்துச்சு. இந்த சுடிதார் அவள எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணி ஃபுல் பாட்டுக்கும் டான்ஸ் ஆடிட்டாங்க. எனக்கு பிஞ்சு வயசுல எனக்கு எவ்வளவு திறமை இருக்கு. ஆமாண்டி பிரியாக்கா எனக்குள்ள நிறைய திறமை இருக்கு தெரியுமா. ஏன்னா அது உனக்குள்ளேயேதான் இருக்கு. நீயே கொஞ்சிக்காத என்னடா பேப்பர் இது பிடிச்சு பாக்கலாமா தெரியுது. ஒரு மினி உலகத்தையே நம்ம இதுக்குள்ள அடைக்கலாம் போலயே பாத்தீங்களா. ஹலோ ஹலோ யார் பேசுறது? சஹானா பேசுறேன். அந்த மாதிரி இருக்கு. இது வந்து வாக்கர்ல இருந்தப்போ உள்ள வாக்கர்ல இருந்தப்போ எடுத்தது. இது வந்து கார்ல போறப்போ வந்து கிளம்பிட்டு போய் உட்காந்துருப்போம். நான் என்ன உட்கார வச்சு அவங்க நல்லா ஒரு ஃப்ரீயா போட்டோ எடுத்தோம். ஜாலிதான். பாவப்பட்ட மூஞ்சிட்டவே இருக்கு. நல்லா பாத்துக்கோங்க. இந்த பாவப்பட்ட மூஞ்சிதான் வந்துட்டு இப்ப வாய் பேசிக்கிட்டு இருக்கு. பயங்கர வாய். வெளியில போனப்போ எடுத்தது. வீடியோ கூட இருக்கும். நல்லா இருக்கும். யாருமே எடுக்கல. அதுக்கப்புறம் நம்ம எடுக்கறத பத்தி எடுத்தாங்க பாத்தீங்களா அழுகுறேன். அதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் இந்த போட்டோ எடுத்தது. உன்னை சமாதானப்படுத்துனது எனக்கு ஒரு குத்தமா. எதுக்கு நான் சமாதானப்படுத்தேன்னு சொல்லி கடிச்சு விட்டேன். அப்படி கத்துறா பாருங்க பிரியக்கா. நல்லா கத்துடு. தமா தோன்றபடி எனக்கெல்லாம் சத்தியமா. இது ஒரு சாரா செகண்ட் போட்டோ. இதா சாரா. பல்லு போறேன். ஏஞ்சல் குட்டி குட்டி கண்ணு.
இத பாத்தீங்களா மது குட்டி முது மயில் பத்தியா இது வந்து அப்பவே நான் வந்து பால் குட்டி 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 சின்ன வயசுல இருந்தே பால் குட்டின்னு சொல்லாத பால் குட்டி தான் சொல்லும் அப்பவே பத்தியா நான் சீக்வன்ஸ் டிரஸ் போடுறேன் அப்படி மாடல் மாதிரி டிரஸ் போடுறேன் பாரு இப்போ கூட மாடல் டிரஸ் தான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் போடுவாங்க பென்சில் தான் போகும்போது காலையிலேயே போயிட்டு லஞ்ச் மட்டும் எடுத்து போறதுக்காக போறப்ப எடுத்த போட்டோயா இருக்கு வலிக்கிட்டே போறான் பறக்கும் டிரஸ் பறக்கும் பறக்கும் பாவாடை அழகிய லைலா உள்ளே போக மாட்டாங்க மேடம் நான் போய் போட்டோ எடுத்ததுக்கு அப்புறம் மேடம் போயிட்டு எடுத்துருக்காங்க அழகா இருக்கு செமையா இருக்கும் ஒரிஜினல் நம்ம சீக்குள்ள இருந்து எடுக்கிற மாதிரியே இருக்கும் இதெல்லாம் அழகான கிளிக் அது இந்த கிளிக் தான் சும்மா நல்லா இருக்கா இந்த லொகேஷன் அப்படின்னு பாக்குறதுக்கு எடுத்தது ஆகாஷ் எடுத்தது எக் பிரேக்கிங் ரிவெஞ்ச் பாக்காதவங்களுக்கு செக் அப் பண்ணிக்கோங்க இன்னொரு ஃபேவரட் போட்டோனா அது இந்த போட்டோ தான் சூப்பரா தெரியுமா ஓணம் சாரிக்கு சாரி கட்டு வச்சிருச்சு பட் என் பிளவுஸ் கிடைக்கல அதுக்கப்புறம் போயிட்டு டெய்லர் கடையில கொடுத்து தைச்சு எடுத்துட்டு வந்தாங்க இதுக்குன்னு தனியா இன்னொரு குட்டி சகு இங்க பாருங்கடா ஸ்டைல் தான் கேப்லாம் பாருங்கடா இது போஸ்ட்க்கே கேண்டட் அப்பவே இங்க பாத்தீங்களா இது என்ன இந்த மது குட்டியோட என்னோட போட்டோ நான் இப்படி பார்க்கறேன் மது குட்டி இப்படி அடுத்த போட்டோல இது குட்டி மது இது எத்தனை செகண்ட்
செகண்ட் ஸ்டாண்டர்ட் அவ ஓ அப்படின்னு பாக்குறது எல்லாரையும் சம மியூ மூக்கியில வர சப்ப மூக்கி போண்ட மூக்கி ஜி போண்ட மூக்கில போண்ட முஞ்சி மூக்கே இல்லடி நன்றி அப்பலாம் மதுவா நான் தான் வளைச்சு வளைச்சு இந்த மாதிரிலாம் போட்டோ எடுக்கிறது அந்த போட்டோகிராஃபர் இருக்கு எங்கள சுத்தமா இருக்கவே இருக்காது நானும் அவ்வளவு எடுக்கவே மாட்டேன் போட்டோஸ்லாம் போட்டோகிராஃபர் மாதிரி வந்து நில்லு பாப்பா தெரியு அங்க நிக்காது ஒரு போட்டோ எடுக்கிறதுக்குள்ள அன்றே கணித்தார் மது போட்டு ஹெல்மெட் என்ன சொல்றது தெரியுமா இவ வந்து ஜஸ்ட் ஃப்ரெண்ட் பெஸ்ட் ஃப்ரெண்ட் தோல் மேல இந்த ஒரு போட்டோ எடுக்கிறதுக்கு நாங்க பட்ட பாடு இருக்கே நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் இந்த போட்டோ முஸ்லிம் எங்க போறப்படுத்துல போற கூட வாசிக்க மாட்டோம் எவ்வளவு குட்டியா இருந்தாலும் போடுவேன் ஓட்டப்பள்ளி பயங்கர ஓட்ட ஓட்டையா இருக்கு இங்க இங்க இது ஃப்ரிட்ஜுக்காக வாங்கினது அந்த ஸ்டிக்கர் போட்டோ அது ரீசன்ட் போட்டோல வருமே அது கியூட்டான ஒரு ஸ்டிக்கர் அது அப்புறம் போயிடுச்சு அது ஒட்டினாலும் நிக்கல இது மதுவோட 4th ஸ்டாண்டர்ட் பர்த்டே டிரஸ் சமையா பாதுல இந்த போட்டோல புது ஸ்லிப்பர்ஸ் பத்தியா புது ஸ்லிப்பர்ஸ் புதுசுதான் டிரஸ் புதுசு வாட்ச் புதுசு டிரஸ் புதுசு பிரேஸ்லெட் புதுசு எல்லாமே புதுசு அப்ப எனக்கு ஜிகே எக்ஸாம் அதனால ஜாலியா சுத்திட்டு இருந்தேன் அதான் கடைசி நேரத்துல எக்ஸாம் எழுதி 100 மார்க் எடுத்து ஜிகே கொஞ்சம் ஈஸி தான் இது வந்து ஒரு இல்யூஷனிஸ்ட் இது வந்துட்டு என்னன்னா சைக்கிள் பெருசா இருக்கா இல்ல இவ குட்டியா இருக்காளான்னு எனக்கு இன்ன வரைக்கும் கன்ஃபியூஷனா இருக்கு அந்த போட்டோகிராஃபர்
இது வந்து இதுக்கு பெரிய பேக் ஸ்டோரியா இருக்கு. ஸ்லிப்பர் வந்து நான் வந்து எதுக்கோ ஒரு குட்டி பேபி பார்க்க போறப்போ அவங்களுக்கு ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கிட்டு ஒரு ஸ்லிப்பர்லாம் வந்து வாங்கி கொடுத்துருந்தாங்க. அது ரொம்ப கியூட்டா இருந்தது. அப்ப எனக்கு மட்டும் நீங்க என்ன ஸ்லிப்பர்லாம் வாங்கி கொடுக்க மாட்டேங்கிறீங்க? இதெல்லாம் ஓவர். உங்க கார்ல போக போக அது எத்தனை மணிக்கு? 10:30 நைட்டு 10:30 பயங்கர அடம். அதுக்கப்புறம் போய் அடம் பிடிச்சு வாங்கினதான் அந்த ஸ்லிப்பருக்காக நாங்கள் ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிட்டோம். மறக்காம வரலாற்றுல சொல்லணும்ல, வரலாறு வேணும்ல, அதனால நாங்கள் எடுத்து வச்சிருக்கோம். இதுக்கு போஸ் பத்தியா சுவாதிஷ்டம்ல அப்படியே அந்த மூஞ்சியில அந்த இது தெரியுது பாருங்களேன். அப்பதான் அவ கண்ணில் நான் அந்த தேஜஸ பார்த்தேன். மம்மி வந்து ஸ்டிச் பண்ணது dress costume designer mummy and idu romba favorite ana top appra ana idu enakku kuttite irundhadu anda net vendante adukapram adu favorite most favorite dress idu max la vaangnadu samayana dress first paatha enna da adu hotel work pandra waitress mari dress irukku nu paatha but ana sama cute a irundhadu andha dress nalla irukku appave paathinga makeup lipstick idu vandha oru naal sunni kuda na valaint irukku illa veru lipstick dhaan pota ஹோட்டல் கேண்டா அலன்றோம் கரெக்ட்டா ஹோட்டல் ஸ்டார்டர் அந்த இது மாதிரி அக்கா ரெடி ஆயி வந்தாங்க. ஹேர் லிப்ஸ்டிக் தான் போடணும். மேக்கப்ஸ் நோ மேக்கப் லுக். இதுதான் இது மோஸ்ட் ஃபேவரட். எப்படி இருக்கோ வரோம். அப்ப நம்ம ரெண்டு பேரும் செகண்ட் ஸ்டாண்டர்ட் பிரியா பண்ணி 10th ஸ்டாண்டர்ட். அப்ப பாருங்க இங்க கூட எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு. இயர் டிஃபரன்ஸ் கொஞ்சம் ஜூம் இன் பண்ணுங்க. சோ எஸ் பாத்தீங்களா பாவப்பட்டு முடிஞ்ச மாதிரி நான் நினைச்சிருக்கேன். ரெண்டு பேரும் அப்படிதான் இருக்கும். ரொம்ப டைட்டா வர்த்தாங்க அம்மா என் தலைய. என் தலைதான் கரெக்டா இருக்கு. இத பாத்தீங்களா மாடல் மாடல் சொட்ட வர மாதிரி ஹீசி இருக்க. ஆ நல்ல போட்டு நல்ல ஃப்ராக் ட்ரெஸ் சாம ட்ரெஸ் இது தெரியுமா மாடல் மது. இந்த போட்டோக்கும் நாங்க ஒரு அலப்புற பண்ணோம். இந்த வந்து மம்மி அப்ப இது எடுடா இது செய்யு. சமையான போட்டோ இது பிரியா கிட்ட அடம் பிடிச்சி வாங்கின பர்சு. இந்த பர்ஸ் நான் எதுக்காக வாங்குவேன்னா அதுல ஒரு ஓப்பனர் மாதிரி இருக்கும். அதை நான் வாயில் வச்சு கடிக்கிறதுக்காக வாங்குவேன். நல்லா இருக்கும் அது. கடிப்ப கடிப்ப நெக்ஸ்ட். ஏய் இது நாங்கள் போட்ட கோலத்தை கவர் பண்ணுறதுக்காக எடுத்தோம். இதுனா நாங்கள் ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக அந்த வீட்டுக்கு வந்துட்டு போட்ட கிறிஸ்மஸ் கோலம். ஸோ அதை கவர் பண்ணுங்கிறதுக்காக மது எனக்கு வச்சு இருக்கேன். நல்லா இருக்கும் இந்த ஃபோட்டோ கூட. கிறிஸ்மஸ் ட்ரெஸ் இது. ரம்ஜான் பர்த்டேக்கு அடுத்த நாள் ஒரு டைம் ரம்ஜான் வந்துச்சு. சோ அப்ப எடுத்தது இந்த போட்டோ. உள்ள இருக்குல்ல டாடி வந்து அவங்களோட வண்டி கொட்டலுக்காக எடுத்துருந்தாங்க. நான் புடுங்கி ஓட்டிட்டேன் பாத்தீங்களா. நான் என் சைக்கிள் தான் வந்து ஹாஸ்பிட்டல் சைக்கிள். உன்ன மட்டும் நான் எவ்வளவு போட்டோ எடுத்து வச்சுக்கிறேன். என்ன ஒரு போட்டோ இப்படி உருப்படியா எடுத்து வச்சுக்கிறேன். பொண்ணு தேர்ட் ஸ்டாண்டர்ட் போர்டு எனக்கு எவ்வளவு குண்டு குண்டா எழுதிருக்க போற. மை பர்த்டே எவ்வளவு குண்டு. ஐயோ ஐயோ அநியாயம் பண்ணுவாளுங்க. அப்பெல்லாம் பர்த்டேனா ஒரு எக்ஸைட்மெண்ட் வரும்ல. இவ்வளவு நாள் இருக்கு, இவ்வளவு மந்த் இருக்கு, இவ்வளவு நாள் இருக்கு, நாளைக்குதான் ஒரு நாள் தான் இருக்கு அந்த மாதிரி. இப்ப என்ன பண்றது? இப்ப ஒண்ணுமே இல்ல. அதெல்லாம் இந்த பாத்தீங்களா பாவம்பட்ட ஜென்மம் அப்படியே எதுவுமே தெரியாது. எல்லா திருட்டு வேலையும் பாக்குவோம் ஆனா உட்காந்து எதுவுமே தெரியாது. அது மரியாதையா உட்காந்து இருக்காது. பாவமா மூஞ்சி வச்சுட்டு பண்ண மாட்டேங்க. உன்னாலதான் நானே திட்டு வாங்குவேன். எனக்கு வேணும். அடுத்து அவ்வளவுதானா முடிஞ்சிருச்சா? எல்லா போட்டோவும் முடிஞ்சிச்சு. அதுக்குள்ளேயே முடிஞ்சிச்சு.
சோ இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் மறக்காம பி கிப் கிரியேட்டிவ்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்ப உங்களுக்கு ஆன் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற நியூ வீடியோஸ் அண்ட் ஃபன் சேலஞ்சஸ் உங்களுக்கு கொண்டு வர நோட்டிஃபிகேஷன் வரும். Thank you for watching. See you back in the next video. Bye.